ஹாய், வெல்கம் டு கிரேசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மென்ஸும் யூஸ் பண்ணலாம், உமென்ஸும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எக்ஸ்ஃபாலியேட்டிங் ஃபேஸ் பேக்குக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடலை மாவு சூட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் புளியோட பல்ப் வந்து ரொம்பவே திக்காக தான் இருக்கணும். ஸோ தின்னாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் நல்லா நம்ம நல்லா மசிச்சு விட்டாலே நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். ஸோ தண்ணி நீங்கள் குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் நல்லா பல்ப் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ திக்கான பல்ப் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா திக்கான பல்ப்பாக எடுத்துக்கோங்க. இதில் நான் கடலை மாவு கலந்துட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கடலை மாவை இதில் ஆட் பண்ணி நல்லா கை விட்டு அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக்கை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரெண்டுமே கலந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போது நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்ம ஸ்கின்னை லைட்டன் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நல்லா பிரைட்டாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெகுலராக நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணிட்டு வரோம் நம்ம ஸ்கின்ல அப்படின்னா நல்லாவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம புளி வந்து ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸ் ஸ்டாண்ட் ரிமூவிங், அதுக்கப்புறம் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நம்ம போர்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். தோல் சுருக்கம் ஸோ இதெல்லாமே எதுவுமே வராமல் தடுக்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த பேக்கை நம்ம 15 days ஒன்ஸ் நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் வந்தாச்சு. ஸோ நல்லா டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணி தான் ஃபேஸ்க்கு போடணும். ஸோ சிலருக்கு வந்து புளி வந்து செட் ஆகாது, சிலரோட ஸ்கின் டைப்புக்கு. ஸோ அதனால் ஏதாவது அலர்ஜிஸ் ரேஷஸ் அதுக்கப்புறம் ஏதாவது பாப்அப்ஸ் எல்லாம் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எது பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நம்ம பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் ஃபேஸ்க்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து க்ளீனாக நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், க்ளீனாக கோல்ட் வாட்டர் வச்சு நான் ஃபேஸை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நல்லாவே ப்ரைட்டாக இருக்குது ஃபேஸ்க்கு. க்ளீனாக ஃபேஸ் தொடச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக டோனர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் வந்து ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரோஸ் வாட்டரை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அதை தான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஸோ நல்லா டோனர் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நல்லா அது ட்ரை ஆகட்டும். ஸோ துடைக்கவே கூடாது டோனர் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்லேயே எப்படி எக்ஸ்ஃபாலியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய டிப்ஸ் இருக்குது, அதில் இது ஒரு டிப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட சேனலில் வந்து சீக்கிரமாகவே கிவ்அவேஸ்லாம் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனலை அப்படின்னா நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட்ஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலேயோ இல்லை வ்ளாக்லேயோ உங்கள் எல்லோரையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.